ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் ஃப்ரிக்ஷன் கான்செப்டில் வர லேடர் ப்ராப்ளம். அதாவது ஒரு லேடரை வந்து ஒரு வாலில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நிப்பாட்டி வச்சுருப்பாங்க ஒரு சர்டைன் ஆங்கிளுக்கு. ஸோ அது வந்து சப்போஸ் ஸ்லிப் ஆகாமல் இருக்குது அப்படின்னா தென் அதோட லோடு எப்படி ஆக்ட் ஆகுது, அது மேலே ஹியூமன் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட லோடு எப்படி ஆக்ட் ஆகுது, ஃப்ரிக்ஷன் எப்படி ஆக்ட் ஆகுது, இந்த மாதிரி கான்செப்டை பேஸ் பண்ணி வி கேன் கேல்குலேட் த அன்னோன்ஸ். ஸோ வி கேன் கெட் இன்டு த ப்ராப்ளம். யோ யூனிஃபார்ம் லேடர் ஆஃப் 4 மீட்டர் லென்த். ஸோ லேடரோட லென்த் என்ன அப்படின்னா 4 மீட்டர், ரெஸ்ட் அகெயின்ஸ்ட் தி வெர்டிக்கல் வால் வித் விச் இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆஃப் 45 டிகிரி. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வெர்டிக்கல் வால் இருக்கு, இந்த மாதிரி ஒரு வெர்டிக்கல் வால் இருக்கு. அந்த வெர்டிக்கல் வால் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா உங்களோட ஏணியை வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மவுண்ட் பண்ணி வச்சிருக்காங்க, இது மாதிரி நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இப்போ நிப்பாட்டி வச்சிருக்கும் போது அது மேக் பண்ற ஆங்கிள் என்ன அப்படின்னா 45 டிகிரி, சரிங்களா? இந்த லேடர் லென்த் என்ன அப்படின்னா 4 மீட்டர் லென்த், ஒரு வெர்டிக்கல் வால்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நிப்பாட்டி வச்சிருக்காங்க. நிப்பாட்டி வச்சிருக்கும் போது அதோட ஓரியன்டேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா வித் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் த ஆங்கிள் இஸ் 45 டிகிரி. அண்ட் த கோ எஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த லேடர் அண்ட் த வால், அதாவது லேடர் வந்து வால்ல கான்டாக்ட் ஆயிருக்குல்ல, இந்த பாயிண்ட்ல உள்ள கோ எஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அதாவது மியூ டபிள்யூ என்ன சொல்லிக்காங்க அப்படின்னா 0.4. And that between ladder and the floor, அதாவது லேடருக்கும் தரைக்கும் உள்ள மியூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஆஃப் ஃப்ளோர் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 0.5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இஃப் எ மேன் ஹூஸ் வெயிட் இஸ் 1/2 ஆஃப் த லேடர், அதாவது அது மேலே ஒரு மனுஷன் நிற்கிறான், அவனோட வெயிட் எப்படி இருக்கு அப்படின்னா, மேனோட வெயிட் எப்படி இருக்கு அப்படின்னா லேடரோட வெயிட்டுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா பாதி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹூஸ் வெயிட் இஸ் 1/2 ஆஃப் தி லேடர் அசன்ஸ் இட், ஹவு ஹை வில் இட் பி வென் த லேடர் ஸ்லிப்ஸ். ஸோ எந்த ஹைட்ல இவன் இருந்தான் நிற்கிறான் அப்படின்னா அந்த லேடர் வந்து ஸ்லிப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுதான் டயக்ராம் அவங்க கொடுத்துருக்க டயக்ராம். இது வந்து வெர்டிக்கல் வால், வெர்டிக்கல் வால்ல ஒரு பாயிண்ட்ல வந்து மவுண்ட் ஆயிருக்கு, அந்த பாயிண்ட்டை பீன் வச்சுக்கலாம். தென் ஃப்ளோர்ல வந்து ஒரு பாயிண்ட் மவுண்ட் ஆயிருக்கு, அந்த பாயிண்ட்டை வந்து என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா ஏன் வச்சுக்கலாம். இப்படி வச்சிருக்கும் போது என்ன அப்படின்னா லேடருக்கு ஒரு வெயிட் இருக்கு, அது என்ன வெயிட்டுங்கிறது கொடுக்கல, அது வந்து லேடரோட சென்டர் பாயிண்ட்ல அதாவது கிராவிட்டி பாயிண்ட்ல ஆக்ட் ஆகும். தென் இன்னொரு பாயிண்ட்ல என்ன நிக்கிறான் அப்படின்னா ஒரு ஹியூமன் நிக்கிறான், அந்த ஹியூமன் அங்க நிக்கிறான் அப்படின்னா எந்த பாயிண்ட்ல அவன் நிக்கும் போது அந்த லேடர் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்லிப் ஆக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளவு தூரத்துல அப்படிங்கிறத சொல்லல, அதாவது தரையில இருந்தோ இல்ல வந்து சவுத்துல இருந்தோ அவன் எவ்வளவு தூரத்துல வந்து நிக்கிறான் அப்படிங்கறத என்ன பண்ணல அப்படின்னா சொல்லல. அதுதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபைண்ட் பண்ண போறோம். How we can calculate the solution? Ladder oda length enna appadina 4 meter, then orientation angle 45 degree, coefficient of friction between wall enna appadina mu w is equal to 0.4, then coefficient of friction with the floor mu f is equal to 0.5. epdi kuduthirukanga, so epdi solve pannalam appo normally the friction problems la த லேடர் இன் ரெஸ்டிங் கண்டிஷன், லேடர் வந்து எந்த மோஷனும் கொடுக்கல, சரிங்களா? ஒரு ஹியூமன் இல்லாத பட்சத்தில் அது என்ன பண்ணல அப்படின்னா எந்த ஒரு மோஷனையும் கொடுக்கல, அப்படி ஒரு இடத்துல ரெஸ்டிங் கண்டிஷன்ல இருக்கு, அதாவது ஈக்லிபிரியம் கண்டிஷன்ல இருக்கு. எப்போ ரெஸ்ட் ஆயிருக்கப்போ, வென் எ மேன் இஸ் தேர் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல என்ன ஆகுது அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் டு ஸ்லிப். ஒரு பாயிண்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னா ஸ்லிப் ஆக ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஸ்லிப் ஆக ஸ்டார்ட் ஆகிற போற கண்டிஷனும் என்ன அப்படின்னா ஈக்லிபிரியம் கண்டிஷன் தான். ஸோ ஈக்லிபிரியம் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் சம்மேஷன் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் அண்ட் சம்மேஷன் ஆஃப் ஆல் த மொமெண்ட்ஸ் அட் எனி பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. இதான் வந்து என்ன அப்படின்னா கான்செப்ட். ஸோ லெட் மீ டேக் த வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் அண்ட் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் செப்பரேட்லி, சரிங்களா? ஸோ செப்பரேட்டாக எடுத்தேன் அப்படின்னா ஹவு ஐ கேன் கோ வித் வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ். தெர் ஆர் 2 காண்டாக்ட் பாயிண்ட்ஸ், இங்கே ஒரு காண்டாக்ட் பாயிண்ட் இருக்கு, இங்கே ஒரு காண்டாக்ட் பாயிண்ட் இருக்கு. ஸோ ரெண்டு பாடி வந்து காண்டாக்டில் இருக்கு அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட் என்ன ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னா ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு ரெண்டு பாயிண்ட் இருக்கு, ஸோ ரியாக்ஷன்ஸ் அட் பாயிண்ட் ஏ அண்ட் பி. ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்சுவலாக எப்படி இருக்கும் அப்படின்னா பெர்பண்டிகுலர் டு பிளேன், எந்த பிளேன்ல வந்து கான்டாக்ட் ஆயிருக்கோ அந்த பிளேனுக்கு பெர்பண்டிகுலராக ஆக்ட் ஆகும். ஸோ இது ஃப்ளோர்ல இருக்கிறதுனால கான்டாக்ட் பாயிண்ட், ஃப்ளோருக்கு பெர்பண்டிகுலர் டைரக்ஷன் என்ன இருக்கு அப்படின்னா ஃப்ளோர்ல உள்ள ரியாக்ஷன் ஆர் எஃப் இருக்குது. தென் இந்த பாயிண்ட் வந்து வால்ல இருக்கு, ஸோ வாலுக்கு பெர்பண்டிகுலரா ஃபோர்ஸ் என்ன ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஆர் டபிள்யூ வந்து ஆக்ட் ஆகுது. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டுவர்ட்ஸ் த பாடி டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா எந்த பாடி காண்டாக்டில் இருக்கோ அந்த பாடியை நோக்கி தான் இருக்கும். அண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆக்ட் ஆகிற பிளேனுக்கு 90 டிகிரியில் இருக்கும்.
ஆக்ட் ஆகிற பிளேன் வெர்டிகலாக இருந்துச்சு அப்படின்னா 90 டிகிரியில் என்ன இருக்கும் அப்படின்னா அது ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். செகண்ட், வேற என்ன ஃபோர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, இஃப் தெர் இஸ் அ மோஷன் ஆர் தெர் இஸ் அ பாசிபிள் ஆஃப் மோஷன், மோஷன் இருந்தாலோ இல்லை மோஷன் இருக்கிறதுக்கான ஒரு பாசிபிள் இருந்தாலோ, ரெண்டும் கான்டாக்டில் இருக்கிற பட்சத்தில் ஃப்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃப்ரிக்ஷன்ஸ் அட் ஏ அண்ட் பி, சரிங்களா, இது பாசிபிள். என்ன அப்படின்னா, சப்போஸ் இந்த ஏ நீ வந்து ஸ்லிப் ஆகுதுன்னு வச்சுக்கலாம், அப்போ இந்த பாயிண்ட் பி என்ன ஆகும் அப்படின்னா இந்த கீழே இறங்கும், பாயிண்ட் ஏ என்ன பண்ணும் அப்படின்னா லெஃப்டில் போகும். அதாவது ஏ நீ ஸ்லிப் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லிப் ஆகும், கரெக்டா? ஸோ மோஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, பாயிண்ட் ஏ வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடும், பாயிண்ட் பி வந்து டுவர்ட்ஸ் டவுன்வர்டும், அப்படி ஆகிறது தான் வந்து ஸ்லிப் ஆகிறது. ஏன்னா அலாங் த கிராவிட்டி தான் என்ன இருக்கும், ஸ்லிப் இருக்கும். ஸோ ஸ்லிப் மோஷன் டவுன்வர்டாக இருந்தது அப்படின்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னா அப்வர்டாக இருக்கும், ஃப்ரிக்ஷன் அட் வால். தென் இந்த இடத்துல மோஷன் வந்து லெஃப்ட் சைடாக இருந்தது அப்படின்னா ரைட் சைடில் என்ன இருக்கும் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் ஆஃப் ஃப்ளோர் இருக்கும். எந்த டைரக்ஷனில் மோஷன் இருக்கோ அந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் கான்டாக்ட் பாயிண்ட் இருக்க ஏரியாவில் என்ன இருக்கும், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் ஐடென்டிஃபை தி டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ். இது போக தேர்ட் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு எலமெண்ட்டோட வெயிட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த வெயிட் வந்து ஆக்ட் ஆகும். நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லேடர் கொடுத்துருக்காங்க, லேடரோட வெயிட் வந்து டபிள்யூ. தென் ஒரு மேன் அதில் நிற்கிறான், அவனோட வெயிட் என்ன அப்படின்னா டபிள்யூ ஆஃப் மேன். அது என்ன அப்படின்னா லேடரோட வெயிட்டுக்கு ஆஃபாக இருக்கும். ஸோ மாஸ் வெயிட் ஆஃப் மேன் இஸ் ஈக்குவல் டு 0.5 ஆஃப் வெயிட் ஆஃப் லேடர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் ஜிங்கிற பாயிண்ட்ங்கிறது லேடரோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அது வழியாக என்ன ஆகுது அப்படின்னா லேடரோட வெயிட் ஆக்ட் ஆகுது டபிள்யூ. தென் இன்னொரு ஒரு பாயிண்ட், அது என்ன பாயிண்ட்னே தெரியாது, அந்த பாயிண்ட் நான் எம்னு வச்சுக்கிறேன், ஏன்னா அங்கே ஒரு மேன் நிற்கிறதுனால எம்னு வச்சுக்கிறேன். அந்த பாயிண்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்கு அப்படின்னா தெரியாது, எக்ஸ் தூரத்தில் இருக்கு. அதில் வந்து யார் நிற்கிறான் அப்படின்னா மேன் நிற்கிறான், அதாவது மேனோட வெயிட் வந்து ஆக்ட் ஆகுது. மேனோட வெயிட் என்ன அப்படின்னா மேனோட வெயிட் இஸ் ஈக்குவல் டு 1/2 ஆஃப் தி லேடரோட வெயிட். ஸோ 0.5 ஆஃப் டபிள்யூ அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன இருக்குது, இந்த மூணு விதமான ஃபோர்ஸஸ் வந்து லேடர் ப்ராப்ளம் பாசிபிள். ஸோ ரியாக்ஷன் வந்து ஆர்எஃப் அண்ட் ஆர்டபிள்யூ. ஆர்எஃப் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா டுவர்ட்ஸ் அப்வர்ட் ஆக்ட் ஆகுது, அண்ட் ஆர்டபிள்யூ வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடு ஆக்ட் ஆகுது, சரிங்களா? அண்ட் செகண்ட் என்ன அப்படின்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எஃப்எஃப் அண்ட் எஃப்டபிள்யூ. எஃப்எஃப் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா டுவர்ட்ஸ் ரைட் சைடு ஆக்ட் ஆகுது, எஃப்டபிள்யூ எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா டுவர்ட்ஸ் அப்வர்ட் ஆக்ட் ஆகுது, அதாவது மோஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ரிக்ஷன் இருக்கும். தென் லேடரோட வெயிட் டவுன்வேர்ட் ஆக்ட் ஆகுது, அண்ட் ஹியூமனோட வெயிட் அதாவது 0.5 டபிள்யூ அதுவும் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா டவுன்வேர்ட் ஆக்ட் ஆகுது. ஸோ டோட்டலி 6 டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ், ஆல் த ஃபோர்ஸ் ஆர் அன்னோன் ஃபோர்ஸஸ், இதோட எந்த வேல்யூமே நமக்கு என்ன பண்ணாது அப்படின்னா தெரியாது. ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் தி ஈக்லிபிரியம் கண்டிஷன் ஐ கேன் டேக் சம்மேஷன் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு 0. சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸஸ் 0, சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் 0, சரிங்களா? ஸோ சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு 0 எடுத்தேன் அப்படின்னா எதெல்லாம் வெர்டிகல் அப்படின்னா ஆர்எஃப் அப்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ ஆர்எஃப் அப்வர்ட் டைரக்ஷன், அப்வர்டா என்ன பண்ணிக்கிறேன் பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறேன், பாசிட்டிவ். அண்ட் தென் செகண்ட் என்ன அப்படின்னா எஃப்டபிள்யூ அப்வர்டாக இருக்கு, அதாவது ஃப்ரிக்ஷன் அட் வால். ஸோ பிளஸ் எஃப்டபிள்யூ, ஃப்ரிக்ஷன் அட் வால் வந்து எப்படி இருக்கு, அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்கு. அண்ட் தென் டபிள்யூ அது எப்படி இருக்கு அப்படின்னா டவுன்வேர்ட் டைரக்ஷனில் இருக்கு, வெயிட் ஆஃப் லேடர் டவுன்வேர்ட் டைரக்ஷன், ஸோ மைனஸ் போட்டுக்கிட்டேன். அண்ட் வெயிட் ஆஃப் தி ஹியூமன் அதுவும் எப்படி தான் இருக்கு அப்படின்னா டவுன்வேர்டாக தான் இருக்கு, ஸோ மைனஸ் 0.5 டபிள்யூ எப்படி இருக்கு அப்படின்னா டவுன்வேர்ட் டைரக்ஷனில் இருக்கு. இவ்வளோதான் வெர்டிக்கல் ஃபோர்ஸ், மொத்தம் 6 ஃபோர்ஸு. 6 ஃபோர்ஸில் 2 ஃபோர்ஸ் ஹரிசாண்டல், அதாவது ஆறு டபிள்யூவும் எஃப்எஃப்பும் ஹரிசாண்டல், மீதி இருக்க 4 ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா வெர்டிகல். ஸோ சம்மேஷன் ஆஃப் ஆல் த வெர்டிகல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு 0. அது திரும்ப எழுதுனா அப்படின்னா ஆர்எஃப் பிளஸ் எஃப்டபிள்யூ மைனஸ் இங்கே ஒரு -1 டபிள்யூ -5 டபிள்யூ. ஸோ -1.5 டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஆர்எஃப் நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா நார்மலாக நமக்கு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்னா என்ன தெரியும், ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கோ எஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் into normal reaction. So FF is equal to mu F into RF. FW is equal to mu W. Mu at wall, reaction at wall. சரிங்களா, இந்த மாதிரி தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ கேன் டேக் லைக் தட், ஆர்எஃப் அப்படியே வச்சுக்கிறேன், எஃப்டபிள்யூவை மியூ டபிள்யூ இன்ட்டு ஆர் டபிள்யூ அப்படின்னு மாற்றிக்கிறேன். தென் மைனஸில் இருக்கிறத ரைட் சைடு கொண்டு போய்க்கிறேன். ஸோ ஈக்குவல் டு 1.5 டபிள்யூ. So let me take this one as equation number 1.
ஈக்குவேஷன் நம்பர் ஒன். அண்ட் செகண்ட் சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் ஜீரோன்னு எடுத்துக்கிறேன். ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் எதெல்லாம் இருக்கு அப்படின்னா எஃப்எஃப் இருக்கு. எஃப்எஃப் வந்து எப்படி அப்படின்னா டுவர்ட்ஸ் ரைட் சைடு. ஸோ ரைட் சைடை நான் பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறேன். அண்ட் தென் ஆர்டபிள்யூ எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஆக்ட் ஆகுது. ஸோ மைனஸ் போட்டுக்கிறேன், மைனஸ் ஆர்டபிள்யூ தட் இஸ் ஆக்டிங் லெஃப்ட் சைட் டைரக்ஷன். ஸோ ரெண்டே ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் தான். ஸோ லெட் மீ டேக் தோஸ் ஆர் ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கிறேன். அண்ட் தென் ஸோ இப்போ எப்படி போகலாம் அப்படின்னா எஃப்எஃப் மைனஸ் அந்த பக்கம் கொண்டு போனேன் அப்படின்னா ஆர்டபிள்யூ, எஃப்எஃப் இஸ் ஈக்வல் டு ஆர்டபிள்யூ. எஃப்எஃப் நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா மியூ எஃப் இன்ட்டு ஆர்எஃப் அப்படின்னு எழுதிக்கலாம். தட் இஸ் ஈக்வல் டு ஆர்டபிள்யூ. தென் அப்படின்னா ஆர்எஃப் வேல்யூ என்ன அப்படின்னா ஆர்எஃப் இஸ் ஈக்வல் டு ஆர்டபிள்யூ டிவைட் பை மியூ எஃப். இது வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் டூ. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் டூ ஒத்துக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா டூ இன் ஒன் ஈக்குவேஷன் நம்பர் டூ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒன்னாவது ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஏன்னா ஆர்எஃப் இங்கே இருக்குல்ல, ஆர்எஃப்க்கு நமக்கு வேல்யூ தெரியும். ஸோ ஆர்எஃப்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா ஆர்எஃப் டிவைட பை ஆர்டபிள்யூ டிவைட பை மியூ எஃப் ப்ளஸ் மியூ டபிள்யூ இன்ட்டு ஆர்டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு 1.5 லோடு. ஸோ இப்போ மியூ எஃப் மியூ டபிள்யூக்கு நான் என்ன தெரியும் அப்படின்னா வேல்யூ தெரியும். சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மியூ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு 0.4 சொல்லியிருக்காங்க, கம்மா மியூ எஃப் இஸ் ஈக்குவல் டு 0.5 சொல்லியிருக்காங்க சம்மில். ஸோ சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா மியூ எஃப்க்கு பதிலாக என்ன பண்ணும் அப்படின்னா 0.5, மியூ டபிள்யூக்கு பதிலாக 0.4 சப்ஸ்டியூட் பண்ணால் ஆர்டபிள்யூ டிவைட பை 0.5 ப்ளஸ் 0.4 இன்ட்டு ஆர்டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு 1.5 வெயிட் ஆஃப் தி லேடர். ஸோ இதை சால்வ் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆர்டபிள்யூட வேல்யூ கிடைச்சிரும். ஆர்டபிள்யூ எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் டபிள்யூவில் 0.625W கிடைக்குது. அதாவது இதில் ஆர்டபிள்யூ மட்டும் அன்னோனாக இருக்கும், அதை சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா பா 1/0.5 ப்ளஸ் 0.4 சால்வ் பண்ண அப்படின்னா ஆர்டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு 0.625 டைம்ஸ் ஆஃப் டபிள்யூ அப்படின்னு கிடைக்கும். தென் வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னா எஃப்டபிள்யூ என்னன்னு பார்க்கலாம். எஃப்டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு மியூ டபிள்யூ இன்ட்டு ஆர்டபிள்யூ சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா மியூ டபிள்யூ என்ன அப்படின்னா 0.4. ஸோ 0.4 இன்ட்டு 0.625 டபிள்யூ போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா எஃப்டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு 0.25 டபிள்யூ அப்படிங்கிற வேலை கிடைக்கும். ஸோ பை சால்விங் சிக்மா வி இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் சிக்மா ஹச் இஸ் ஈக்குவல் டு 0 ஐ கேன் கெட் த வேல்யூஸ் ஆஃப் ஆர்டபிள்யூ அண்ட் எஃப்டபிள்யூ. ஸோ ஆர்டபிள்யூ எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஆர்டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு 0.625 கேபிட்டல் டபிள்யூ அண்ட் எஃப்டபிள்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா 0.25 கேபிட்டல் டபிள்யூ. இந்த ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கு. தென் இன்னொன்று என்ன அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 0. ஸோ மொமெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரையாங்குலர் லாவை பற்றி சொல்லிக்கிறேன். அதாவது உங்களுக்கு லேடர் எப்படி இருக்கு அப்படின்னா இட் இஸ் லுக் லைக் ட்ரையாங்கிள். ஒரு வால்லையும் ஃப்ளோர்லையும் மீட் பண்ணுறப்போ என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த ட்ரையாங்குலர் லாவை பற்றி நான் முதல்ல சொல்லிக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா ஏ, இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா பி, இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா சி. இது ஆப்வியஸாக என்ன இருக்கும் அப்படின்னா 90 டிகிரி இருக்கும். ஸோ சம்மில் இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 45 டிகிரி கொடுத்துருக்காங்க. தென் இந்த பாயிண்டில் என்ன இருக்குது அப்படின்னா ஜி இருக்குது. இந்த பாயிண்ட் என்ன இருக்குது அப்படின்னா மேன் நிற்கிறான் சரிங்களா. ஸோ நார்மலாக ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்தது அப்படின்னா இது தீட்டா, தென் ஹைபோடனியூஸோட வேல்யூ எக்ஸ் அப்படின்னா அதோட அட்ஜசன்ட் சைடு என்னவாக இருக்கும் அப்படின்னா எக்ஸ் காஸ் தீட்டான் இருக்கும். இதோட லென்த்தோட வேல்யூ. இதே ஆப்போசிட் சைடோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸ் சைன் தீட்டா அப்படின்னு இருக்கும் சரிங்களா. நமக்கு வந்து ட்ரையாங்குலர்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு இருக்கோம், ஏ பி சின்னு வச்சுக்கலாம், இதுதான் தீட்டான்னு வச்சுக்கலாம். சைன் தீட்டா என்ன சொல்லுவீங்க அப்படின்னா சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு இது வந்து எக்ஸ் ஒய் இது வந்து அப்படி வச்சுக்கலாம். சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபோடனியூஸ், அதாவது பி சி பை ஏசி அப்படின்னு சொல்லுவோம் அப்படிதானே. ஸோ அப்போ பிசி என்ன வரும், பிசி இஸ் ஈக்குவல் டு ஏசி சைன் தீட்டா அப்படின்னு போடுவோமா. ஸோ பிசி இஸ் ஈக்குவல் டு ஏசி சைன் தீட்டா. அதே மாதிரி காஸ் தீட்டா போடுறீங்க அப்படின்னா காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஏபி பை ஏசி, ஏபி பை ஏசின்னு போடுவோம். அப்போ ஏபி என்ன வரும், ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏசி இன்ட்டு காஸ் தீட்டா. ஸோ ஏபியோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா ஏசி இன்ட்டு காஸ் தீட்டா. இந்த மாதிரி அட்ஜசன்ட் சைடுக்கு ஹைபோடனியூஸ் இன்ட்டு காஸ் தீட்டாவும் ஆப்போசிட் சைடுக்கு ஹைபோடனியூஸ் வேல்யூ இன்ட்டு சைன் தீட்டாவும் இருக்கும். நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இந்த தூரம் தெரியும்,
இந்த ட்ரையாங்கிளுக்கு இந்த தூரம் என்ன அப்படின்னா கரெக்டா மிடில் இருக்கும். மிடில்னா 4/2 போட்டீங்க அப்படின்னா 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஸோ இந்த ட்ரையாங்கிளுக்கு இந்த குட்டி ட்ரையாங்கிளுக்கு ஹைபோனியஸ் வேல்யூ என்ன அப்படின்னா 2 மீட்டர். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, அதாவது இந்த குட்டி ட்ரையாங்கிளோட அட்ஜசன் சைட் என்ன இருக்கும் அப்படின்னா 2 cos 45 degrees. ஆப்போசிட் என்னவா இருக்கும் அப்படின்னா 2 sin 45 degrees. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு அட்ஜசன் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா ஹைபோனியஸ் இன்ட்டு காஸ் தீட்டா, ஆப்போசிட் வேல்யூ ஹைபோனியஸ் இன்ட்டு சைன் தீட்டா. அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா எக்ஸ். ஸோ அதுக்கு ஆப்போசிட் வேல்யூ என்ன இருக்கும், எக்ஸ் சைன் 45 எக்ஸ் காஸ் 45 அப்படின்னு இருக்கும். தென் மொத்த ட்ரையாங்கிள் எடுத்தீங்க அப்படின்னா மொத்த டிஸ்டன்ஸ் வந்து 4 மீட்டர் அப்படிதான் லேடரோட லென்த்து. அப்போ இது என்ன இருக்கும் அப்படின்னா 4 sin 45 degrees அண்ட் டோட்டல் டிஸ்டன்ஸ் 4 cos 45 degrees. இந்த மாதிரி என்ன ஆயிருக்கும் அப்படின்னா பிளேஸ் ஆயிருக்கும். இது ஏன் அப்படின்னா ஒரு மொமெண்ட் கால்குலேட் பண்ண போறீங்க அப்படின்னா லோடு வேல்யூ என்ன, லோடு வந்து எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். லோடு ஆல்ரெடி வி நோ தெர் ஆர் 6 different லோட்ஸ் இருக்குன்னு தெரியும். அது என்ன டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் இந்த ட்ரையாங்குலர் லாவ பார்த்தோம். ஓகே, லெட் மீ சால்வ் தி சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட். ஸோ அதுக்கு முன்னாடி லைக் ஆர் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு 0.625W கமா எஃப் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு 0.25W அண்ட் சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் 0 அப்படின்னா எந்த பாயிண்ட்ல வச்சு எடுக்கலாம் அப்படிங்கிறது இருக்கு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாயிண்ட் ஏல வச்சு எடுக்கிறேன், அப்படி இல்லை அப்படின்னா பாயிண்ட் பியில வச்சு எடுக்கிறேன். அதாவது எந்த பாயிண்ட்ல அன்னோன் ஃபோர்ஸஸ் இருக்கோ அந்த பாயிண்ட் வச்சு மொமெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறத எழுதலாம், பாயிண்ட் ஜி இது பாயிண்ட் எம். பாயிண்ட் எஃப்ல பாயிண்ட் ஏல என்ன ஃபோர்ஸ் இருக்குன்னா அப்வர்ட் டைரக்ஷன்ல ஆர் எஃப், ரைட் சைட் டைரக்ஷன்ல ஆர் சாரி எஃப் எஃப். பாயிண்ட் பியில என்ன இருக்கு அப்படின்னா லெஃப்ட் சைட் டைரக்ஷன்ல ஆர் டபிள்யூ, அப்வர்ட் டைரக்ஷன்ல எஃப் டபிள்யூ. பாயிண்ட் ஜியில் என்ன இருக்கு அப்படின்னா கேபிட்டல் டபிள்யூ, அதாவது வெயிட் ஆஃப் தி லேடர். எம்ல என்ன இருக்கு அப்படின்னா வெயிட் ஆஃப் த ஹியூமன், 0.5W. சரிங்களா? ஸோ இது டோட்டலாக 6 ஃபோர்ஸஸ் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாயிண்ட் ஏல வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மொமெண்ட் எடுக்கிறேன், சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் ஏ அட் 0. எடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த ஏல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ்லாம் நான் என்ன பண்ண தேவை அப்படின்னா கன்சிடர் பண்ண தேவை. ஏன்னா அந்த ஃபோர்ஸ்லாம் அந்த பாயிண்ட்லேயே ஆக்ட் ஆகிறதுனால டிஸ்டன்ஸ்லாம் 0 ஆயிரும். ஸோ மொமெண்ட் வந்து 0. சரிங்களா? மீதி இருக்க 4 ஃபோர்ஸை மட்டும் தான் நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கன்சிடர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அசம்ஷன், அதாவது கிளாக் வைஸில் மொமெண்ட் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா பாசிட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸில் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி நான் அசம்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறது வந்து ஏ பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது என்ன அப்படின்னா டபிள்யூ டபிள்யூ இன்ட்டு டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா அந்த ஃபோர்ஸுக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள வெர்டிக்கல் டிஸ்டன்ஸை தான் எடுக்கணும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் எடுக்கணும். சரிங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ட்ரையாங்கிள்லாப்படி இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா உனக்கு இவ்வளோ தூரம் வந்து 2 மீட்டர் அப்படின்னா அது என்ன இருக்கும்னா ஹைபோனியஸ் வேல்யூ 2 மீட்டர் இன்ட்டு காஸ் 45. சரிங்களா? இதுதான் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். ஸோ டபிள்யூ இன்ட்டு 2 cos 45 degrees. இது எப்படி அப்படின்னா கிளாக் வைஸ், கிளாக் வைஸ் எப்படி தெரியும் அப்படின்னா நீங்கள் ஒரு இங்கே தான் இப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட்டை பொறுத்து இந்த பாயிண்ட்ல மொமெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா மொமெண்ட் ஃபோர்ஸ் டவுன்லோட் ஆக்ட் ஆகுதுன்னா ஒரு காம்பஸ் எடுத்துக்கோங்க, காம்பஸோட நீடில் இங்கே இருக்குது, பென்சில் இங்கே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் நீடில் அப்படி வச்சுட்டு பென்சிலை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற டைரக்ஷனுக்கு கொண்டு போனீங்க அப்படின்னா எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா சர்க்கிள் எப்படி ஃபார்ம் ஆகும். ஸோ அதே மாதிரி நீடில் இந்த பாயிண்ட்ல வச்சுக்கோங்க, பாயிண்ட் ஏல வச்சுக்கோங்க, டபிள்யூல பென்சில் வச்சுக்கோங்க. ஸோ ஃபோர்ஸ் டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுது, உங்களுக்கு என்ன சர்க்கிள் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா கிளாக் வைஸ் சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் இஸ் கிளாக் வைஸ் பாசிட்டிவ். அண்ட் ரெண்டாவது ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா பாயிண்ட் எம்ல 0.5W. செகண்ட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா 0.5W. ஸோ இப்போ நம்ம டவுன்வர்ட் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் கிளாக் வைஸ் அப்படின்னா அகைன் டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுது கிளாக் வைஸாக தான் இருக்கும். ஸோ இதுவும் கிளாக் வைஸ் தான். டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸ் உனக்கு என்ன அப்படின்னா இந்த எம்முக்கான டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது எக்ஸ், அப்படிதானே? அப்போ இந்த தூரம் என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸ் காஸ் 45 degrees இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா எக்ஸ் காஸ் 45 degrees. அடுத்த மொமெண்ட் முடிஞ்சிச்சு. அடுத்த மொமெண்ட் என்ன அப்படின்னா இந்த பாயிண்ட்ல தான் இருக்கு ஆர் டபிள்யூ. ஸோ இங்கே நீடில் வச்சு இங்கே பென்சில் வச்சிங்க அப்படின்னா பென்சில் இப்படி மூவ் ஆகும், சர்க்கிள் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸில் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஆர்பி சார் ஆர் டபிள்யூங்கிறது என்ன அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஆர் டபிள்யூ. டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா இந்த ஃபோர்ஸுக்கு பாயிண்ட்டுக்கும் உள்ள வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ், இதுதான் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். அது என்ன அப்படின்னா டோட்டல் ட்ரையாங்கிள் வந்து 4 மீட்டர் லென்த் இருக்கு.
ஹைபோனிஸ் வேல்யூ. அப்போ ஃபோர் இன்ட்டு ஆப்போசிட் சைடுங்கிறதுனால சைன் சைன் 45 degrees, ஃபோர் இன்ட்டு சைன் 45 degrees. இது அட்ஜசன்ட் சைடு என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த தூரம் வந்து என்ன இருக்கும், ஃபோர் இன்ட்டு காஸ் 45 degrees இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா RW, RW மேல் நோக்கி போகுது, அதுவும் ஆன்டி கிளாக்வைஸ் தான். சாரி, FW, FW மேல் நோக்கி போகுது, அது என்ன, ஆன்டி கிளாக்வைஸ் தான், மைனஸ் ஆன்டி கிளாக்வைஸ். டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா அதுக்கான வெர்டிகல் டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ். இது என்ன அப்படின்னா 4 cos 45 degrees இன்ட்டு 4 cos 45 degrees, தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த மாதிரி ஆல் த மொமெண்ட் டோட்டலாக வந்து 6 ஃபோர்ஸ், பாயிண்ட் ஏல ஆக்ட் ஆகிற 2 ஃபோர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணிக்க தேவையில்ல. மீதி இருக்க 4 ஃபோர்ஸுக்கு மொமெண்ட் போட்டேன் அப்படின்னா திஸ் வாட் வில் பி த டயக்ராம். இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். டபிள்யூ இன்ட்டு 2 cos 45 ப்ளஸ் 0.5 டபிள்யூ இன்ட்டு எக்ஸ் காஸ் 45 மைனஸ் ஆர்டபிள்யூ வேல்யூ என்ன அப்படின்னா உங்களுக்கு 0.625 டபிள்யூ இன்ட்டு சைன் 45 degrees மைனஸ் எஃப்டபிள்யூட வேல்யூ என்ன அப்படின்னா 0.25W காஸ் 45 degrees இஸ் ஈக்குவல் டு 0. இதில் பார்த்தீங்க அப்படின்னா W எல்லாமே வந்து காமன், ஸோ W நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா மொத்தமாக காமன் எடுத்து இந்த சைட் கொண்டு போனீங்கன்னா 0 தானே இருக்குது. ஸோ எல்லாமே என்ன ஆயிரும் அப்படின்னா 0 ஆயிரும். ரிமைனிங் ஒரே ஒரு அன்னோன் தான் இருக்குது, அது என்ன அப்படின்னா எக்ஸ். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் வில் பி 3.00001 meters அப்படின்னு வரும். ஸோ இந்த லேடரில் 0.7 ஏழு தான் ஒன்று எடுத்துருக்கீங்க, 0.7 3 meters தள்ளி ஒரு மனுஷன் நிற்கிறான், அவனோட வெயிட் வந்து லேடருக்கு பாதி இருக்குது அப்படின்னா இந்த லேடர் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்லிப் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். திஸ் வில் பி த ப்ராப்ளம். திஸ் இஸ் ஹவு வி கேன் கேல்குலேட் தி அன்னோன் வேல்யூஸ் யூசிங் தி ஃப்ரிக்ஷன் கான்செப்ட். Thank you.